இன்றைக்கி தம்புக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காட்டிடலான்னு தான் வந்தேன் என்னோடய குக்கர் வீணாக போயிடுச்சுன்னு வாங்கலான்னு சொல்லி போனப்போ இது பார்த்தேன் ஆனந்தாவோட அது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனந்தா குக்கர் வாங்குறது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன் எனக்கு காம்போ ஆஃபரில் இருந்துச்சு ரெண்டும் சேர்த்து ஒரு செட்டாக கொடுத்தாங்க ரெண்டு லிட்டர் அது வந்து மூணு லிட்டர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க வெயிட் நல்லா வெயிட்டாகவே இருக்குது நான் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாகவும் இருந்தது அப்படியே பாட்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க திக்காக இருந்துச்சு நல்லா கொடுத்துருக்குறாங்க அதனால் சரி அவங்க கடையிலையும் சொன்னாங்க நல்லா போச்சு மூவ் ஆகுது நல்லா இருக்குது அப்படின்னு செவன் இயர்ஸ் வாரண்டி வேறு இருக்குது இதுக்கு அப்படியே பாட்டம் கண்டு வந்துருச்சுன்னா அப்படின்னு கேட்டேன் அப்படி வந்தால் கூட நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம் ஏன்னா இதுக்கு வாரண்டி இருக்குது நாங்கள் அதனால் சரி இப்போ அவங்க ஒன்று வாங்கணும் ஆனால் என்ன ஒன்றுன்னா லிட் வந்து ஒரே ஒரு லிட் தான் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு லிட் தான் அதனால் ரெண்டு சேர்த்து ஒரு நேரத்தில் வைக்க முடியாது ஏதாவது ஒன்று வைக்கலாம் இல்லைன்னா இன்னொன்று அடுத்த தர வைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து எப்படி எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் தான் யூஸ் பண்ண போகிறேன் நார்மலாக அது பிச்சு எடுக்கிறப்ப சரியாக வராது நல்லா ஸ்டிக்காக இருக்கும் அப்போ ஹேர் ட்ரையரை வந்து நல்லா ஹைல வச்சுட்டு நம்ம அதில் அப்படியே காமிச்சோம்னா அந்த ஹீட்டுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் ஈஸியாக நமக்கு கழண்டு வந்துடும் அதுக்காக தான் இப்போ நான் ஹேர் ட்ரையர் வச்சு இதை காமிச்சுட்ருக்குறேன் அடுப்பில் ஒன்ஸ் நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் வந்து அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லா இருக்காது அதனால தான் நான் எடுத்துகிட்டு அப்புறமா செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கழண்டு வருதுன்னு நம்ம அந்த ஹீட் காட்ட காட்ட அது நல்லா கழண்டு வந்துடும் அப்படியே நார்மலாக எடுக்கிறப்ப அந்த கம் வந்து நிறையாவே அதில் ஒட்டிக்கும் இப்படி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கம் வந்து ரொம்ப ஒட்டாது கொஞ்சம் தான் எடுத்து பாருங்கள் இதையும் நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து கொஞ்சமாக என்ன எடுத்துருக்குறேன் நான் வந்து கோக்கனட் ஆயில் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த ஆயில் வேணுனாலும் எடுத்துக்கோங்க அதை வச்சுட்டு இப்போ வந்து நல்லா நம்ம அப்படி தொடச்சி எடுத்தோம்னா அந்த கம் எல்லாமே நல்லா கிளியராகிடும் சூப்பராக வந்துடும் நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிறத வச்சுட்டு நம்ம தேய்ச்சணும் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சோன்னா ஸ்க்ராச்சஸ் தான் ஆகும் அதுக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா க்ளீனாக வந்துடும் எல்லாமே இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட இல்லை எல்லாம் க்ளீனாகிடுச்சு கை வச்சா கூட அது பிசு பிசுப்பே இல்லை இப்போ நார்மல் டிஷ்யூ வச்சு அதை துடைச்சி எடுத்துட்றேன் அந்த ஆயில் தொடச்சி எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு காற்ற பாருங்கள் நல்லாவே தெரியும் நீட்டாக வந்துடுச்சு எதுவுமே இல்லை இதே மாதிரி இன்னொரு குக்கர்லையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு இன்றைக்கி தம்புக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒன் பார்ட் ரெசிபி தான் அரை கப்பு வந்து மெஷரிங் கப்பில் கப்புக்கு வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு கால் கப்புலேயும் பாதி கப்புக்கும் கம்மியாக தான் நான் தோரம் பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தோரம் பருப்பு எடுத்துருக்குறேன் இன்றைக்கி குக்கர் சாதம் தான் அவனுக்கு வச்சு கொடுக்க போகிறேன் நார்மலாக தம்புக்கு வந்து ரசம் பிடிக்காது ஆனால் இந்த குக்கர் அவன் விரும்பி சாப்பிடுவான் ரெண்டும் இப்போ ஒன்றா போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறேன் அடுப்பு இன்னும் நான் பற்ற வைக்கல இப்போ கழுவி வச்சுருக்கிற அரிசியை வந்து குக்கரில் போட்டுக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நான் ரெண்டாக கீரி வச்சிருக்கிறேன் மிளகாய் அந்த மாதிரி நம்ம கீரி வைக்கிறப்ப பசங்க எடுத்து போடுறது ஈஸியாக இருக்கும் அது ஃபுல்லாக நான் வெட்டி எடுக்கல கீரி மட்டும் விட்டுருக்குறேன் ரெண்டு மிளகா ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி இருக்கேன் மிளகு ஜீரகத்தை பொடிஞ்சு வச்சிருக்கிறேன் அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது அதனால் அது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கட்டோன்னு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரசப்பொடியை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட ரசப்பொடி இல்லைன்னா சாம்பார் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பத்தில்ன்னா கூட நம்ம அப்புறம் பின்னாடி கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து புளி கரைச்ச தண்ணி வந்து எந்த கப்பால் அரிசி எடுத்தேனோ அதே கப்பால் ஒரு கப் அளவு இருக்குது இது போக நான் வந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன் இது அஞ்சாவது கப்பு மொத்தம் ஆறு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் நான் நல்ல குழைய வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆறு கப் தண்ணி சேர்த்துட்டேன் நான் உங்கள் அரிசி எப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவை நீங்கள் வந்து நாலு கப்புலேருந்து அஞ்சு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி விசில் போட்டு நான் வச்சிட்றேன் இது விசில் வரட்டும் எனக்கு வந்து நல்ல குழைவாக வேணும் அதனால் நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட போகிறேன் நல்ல குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாதம் அதனால தான் அது ரெடி ஆகுற நேரத்தில் நான் இப்போ சைட் டிஷ் ரெடி பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன் இதுலேயே நான் வந்து கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் சிவி நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா இதில் வந்து அதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவு திக்னஸில் நான் கட் பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு சட்டுன்னு ஆகும் நல்லாவும் இருக்கும் அதனால தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விடலாம் கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்க நேரத்தில் நான் அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணிடுவேன் டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருவேன் அவன் வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் எப்போயுமே பாருங்கள் அந்த ரசத்துக்கு உருளைக்கிழங்கு தான் நமக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா எனக்கு பிடிக்கும் அதனால தான் இப்போ அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் டிஃபன் ரெடி பண்ணுற நேரம் இப்போ ஒரு தவா வந்து அடுப்பில் வச்சுருக்குறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வரிசையாக அதில் அடுக்கி வச்சுட்டு போகிறேன் ஏற்கனவே ஒரு தடவை நான் உங்களுக்கு வாழைக்காய் வந்து இந்த மாதிரி செய்கிறது போட்டிருந்தேன் ஆனால் அது வேறு மெத்தடில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு இது ஈஸியாக வேகிறதுக்காக தான் நான் மூடி போட்டு வச்சுடுறது மூடி போட்டால் சீக்கிரம் வெந்துடும் அது அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும் அதனால தான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் அது அப்படியே அடிப்பிலேயே வைக்க போகிறேன் அவன் கிளம்புற வரைக்கும் அது அப்படி கொஞ்சம் நேரம் சிம்லேயே நான் வச்சிருக்கிறப்போ நல்லா ரோஸ்ட் அதுக்குள்ளே வந்து குக்கர் விசில் அடங்கிருச்சு நான் இதை திறந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே வெந்துருச்சு எல்லாமே அதை மிக்ஸ் பண்ணையில் தெரிதா எப்படி குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்குது இன்னும் கூட நீங்கள் தனியாக வேணும்னா வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருந்து வச்சுக்கோங்க ஒரு கிணத்துல கொஞ்சமாக வெந்நீர் வச்சு அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இதில் தாளித்து போடுறதுக்கு இப்போ வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நெய் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் ரசத்தில் நெய்யூளை தாளித்து போட்டிங்கனாலே நல்ல டே டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் இதில் கடுகு ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து ஆனால் கால் டீஸ்பூன் தான் அதில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேன் எல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சோன்னே இதோட சேர்த்துக்கலாம் டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறதுனால நான் கொஞ்சம் சேர்ந்த தான் இருக்குது அதாவது ரொம்ப துற துறன தண்ணியாக அப்படின்னு இல்லை நான் வச்சுக்கல ஆனால் நல்லா குழஞ்சி தலை தழன்னு இருக்குது அந்த பதத்தில் தான் நான் இப்போ வச்சு அவனுக்கு கொடுக்க போகிறேன் அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தண்ணியாக விட இப்படி இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃபன் பாக்ஸுக்கும் அது கரெக்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்குறேன் இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சு கொடுத்துட்டேன் நான் கொஞ்சம் நான் எனக்கு வச்சுருந்தேன் எடுத்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்துச்சு அதனால் நான் எடுத்து வச்சிருந்தேன் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கும் ரச சாதமும் ஆவி பறக்க சூட்டோடு இந்த ரச ரசத்தையும் இந்த உருளைக்கிழங்கையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் அதில் மிளகு ஜீரகம்லாம் நம்ம சேர்க்குறப்ப அதுங்களுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டேன் அவனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் நான் மாடிக்கு போய் துணி காய வைக்கலான்னு போனால் பின்னாடியே ஒருத்தர் வராரு பாருங்க நானும் வரேன் அப்படின்னு பின்னாடியே வந்துச்சு சரி வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு நான் துணி காய வைக்க போனேன் கொஞ்சம் நேரம் அதுவும் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் காய வைக்கிறது சட்டுன்னு காட்டலாம் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி துணியெல்லாம் காய வச்சு நான் முடிச்சுட்டேன் ஆனால் களைச்சி போய் அங்கே ஒருத்தர் எப்படி படுத்துருக்காரு பாருங்க அவர் என்னமோ வேலை செஞ்ச மாதிரி போய் படுத்துட்டாரு அதுக்கு டெய்லி ரொட்டீன் இது என்னென்னா மாடியில் வந்து இந்த மாதிரி படுத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறது தான் என்ன வேடிக்கை பார்க்குதுன்னு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் யாராலையும் இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க முடியாது அப்படி அவர் வேடிக்கை பார்ப்பார் அவர் வர்றதை கூட பார்த்துட்டு அப்படி படுத்துருக்கு பாருங்கள் ரோட்டில் காட்டுறேன் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு என்னோடய வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க பார்த்துக்கோங்க ரோட்டில் என்ன இருக்குதுன்னு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு காக்கா கூட இல்லை ஆனால் இவருக்கு மட்டும் வேடிக்கை பார்க்க ஏதாவது இருக்கும் காலையில் எப்படி பனியாக இருந்துச்சு இப்போ பாருங்க எப்படி சூரியன் வந்துருச்சுன்னு ஸ்கூபி கொஞ்சம் நேரம் கழித்து கீழே இறங்கி வரும் நான் இதோட கீழே இறங்கி போகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த ரசசாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் பார்க்குறப்ப அதனால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்